எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நம்ம எஸ்கேனோட இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கிற அப்டேட் எல்லாமே தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டான் படத்துடைய அப்டேட். டான் படத்துக்கு சென்சாரில் யூ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வெளியிட்டாங்க. டான் படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்மளுடைய கம்யூனிட்டி அப்படியே நீங்கள் பார்த்துருக்கலாம். இதை தொடர்ந்து டான் படத்துடைய ரன் டைம் அப்படிங்கிறது 2 hours 43 minutes. இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதை தொடர்ந்து டான் படத்துடைய திருச்சியில் மட்டுமே இதுவரைக்கும் 2022 வெளிவந்த படங்கள்லேயே 4th highest ஷோ கவுண்ட் முதல் நாள் மட்டும் இருக்கும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 37 ஷோ அப்படிங்கிற திருச்சியில் ஃபர்ஸ்ட் டே போட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. வலிமை பீஸ்ட் RRR படத்துக்கு அப்புறமா அதிக ஷோ கவுண்ட் அப்படிங்கிறது டானுக்கு தான். இதை தொடர்ந்து டான் படத்துடைய டிவி ப்ரோமோலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிமா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. டான் படத்துடைய ப்ரோமோ அப்படிங்கிற நேற்றே சில டிவி சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடவே எல்லா சேனலிலும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம நியூ ப்ரோமோலாம் எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் டான் படத்தில் இன்னொரு 2 singles வர இருக்குது. இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம எப்போனா எதிர்பார்க்கலாம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறது இன்னும் ஒரு 4 நாள் கிட்ட தான் இருக்குது. அப்படின்னால எப்போ இதற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம எஸ்கேனா நேற்று கலாட்டா க்ரௌன் 2021 நினைக்கிறேன் இந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் நம்ம எஸ்கேனாவுக்கு டாக்டர் வந்து பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரியங்கா மோகன் அவங்களுக்கும் டாக்டர்லேருந்து டெபியூட் ஹீரோயின்கான அவார்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அவார்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர் நம்ம எஸ்கேனா பற்றி சொல்லும்போது இந்த வருஷம் டாக்டர் படத்துக்காக அவார்டு வாங்கியிருக்காரு, அடுத்த வருஷம் டான் படத்துக்காக வாங்குவார் அப்படி மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சார் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் டான் படத்தை பார்த்துட்டாரு அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு. டான் படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்டை நீங்கள் எவ்வளோன்னு கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.